வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் பட்டதாரிகளுக்கான அரசு வேலை, யாருக்கு முன்னுரிமை, என்னென்ன ஆவணங்கள் வேண்டும் அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் முதல் பட்டதாரிகளுக்கு அரசு வேலை வழங்கப்படும், மேலும் அரசு வேலைகளில் முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தார். அதன்படி யார் யாருக்கு வழங்கப்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முன்னாள் முதலமைச்சர் திரு மு கருணாநிதி அவர்கள் வந்து முதல் பட்டதாரி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த திட்டத்தின் கீழ் இலவசமாக ஏழை எளிய மாணவர்களுக்கு ஒரு சலுகை கொடுத்தாங்க. கல்வியில் வந்து ஒரு சலுகை கொடுத்தாங்க. அதாவது இன்ஜினியரிங் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து 20,000 ரூபா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து கெட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சலுகை கொண்டு வந்தாங்க. அதன்படி அந்த போன திமுக ஆட்சியில் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இப்போது முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு அரசு வேலைகளில் முன்னுரிமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதன்படி உங்களுக்கு என்னென்ன ஆவணங்கள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கணும். வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கணும். அதில் உங்களுடைய சீனியாரிட்டி இருக்கணும். கரெக்டான முறையில் நீங்கள் ரினியூவல் பண்ணியிருக்கணும். ஆல்ரெடி இடையில வந்து ஒரு நியூஸ் வந்துச்சு, இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி, அதாவது 2016-17 வந்து ரினியூவல் பண்ணாதவங்களுக்கு, அது வரைக்கும் ரினியூவல் பண்ணாதவங்களுக்கு இப்போ ரினியூவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எதற்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதல் பட்டதாரிகளுக்கான வேலைவாய்ப்பு வழங்குவதற்காகத்தான் இருக்கும். சரி, இதில் முன்னுரிமை யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட்டில் சீனியாரிட்டி படி இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி தகவல் வெளியாகி உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இதற்கு என்னென்ன ஆவணங்கள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய முதல் பட்டதாரி சான்று. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிற எல்லா பசங்களுமே முதல்லே வாங்கியிருப்பாங்க. இன்ஜினியரிங் படிச்சிருந்தாங்கன்னா அவங்க ஃபஸ்ட் இயர்லேருந்தே அவங்களுக்கு வந்து அந்த கவர்மெண்ட்லேருந்து ஃப்ரீ ஸ்கீம் கிடைக்கிறதுக்காண்டி முதல்ல வாங்கியிருப்பாங்க. மற்றவங்க எப்படி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்லேயும் வாங்கலாம், ஆஃப்லைன்லேயும் வாங்கலாம். நீங்கள் ஆன்லைனில் வாங்குறது பெட்டர். இருந்தாலும் ஆஃப்லைனில் அதுவும் ஒரு ஈஸியாக தான் பண்ணிடலாம். ஆஃப்லைன்னால் நீங்கள் முதல் பட்டதாரிக்கான சான்று வாங்கி அதை டைரெக்டாக விஏஓ ஆஃபீஸில் போய் விஏஓ கிட்ட நீங்கள் ஒரு சைன் வாங்கணும். சைன் வாங்கிட்டு அங்கேருந்து ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அவங்கக்கிட்ட ஒரு சைன் வாங்கணும். அவங்கக்கிட்ட சைன் வாங்கிட்டு அதற்கப்புறம் தாசில்தார் ஆஃபீஸில் தாசில்தார்கிட்ட ஒரு சைன் வாங்கணும். இந்த சைன் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன ஆவணங்கள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தாய் தந்தையினுடைய படிப்பு விவரம், உங்கள் குடும்பத்தில் யாருமே முதல், அதாவது உங்களுக்கு முன்னாடி பட்டப்படிப்பு படிக்கலை அப்படிங்கிறதற்கான சான்று. அப்படி உங்கள் தாய் தந்தை வந்து படிக்கலை அப்படின்னா அவங்களுடைய டிசி, அப்படி இல்லைன்னா அவங்களுடைய கல்வி தகுதிக்கு என்ன வச்சுருக்கிறாங்களோ அந்த ப்ரூஃபை நீங்கள் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய தாத்தா பாட்டி, அதாவது அம்மா வழியில் தாத்தா பாட்டி, அப்பா வழியில் தாத்தா பாட்டி, உங்களுடைய அதுக்கப்புறம் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் யாரும் படிக்கலை அப்படிங்கிற ப்ரூஃபை வந்து நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 நாட்களில் உங்களுக்கு இந்த முதல் பட்டதாரி அப்படிங்கிற சான்று வந்து உங்களுக்கு கிடச்சிரும். 7 நாட்களில் ஆஃப்லைனில் பண்ணாலும் சரி, ஆன்லைனில் பண்ணாலும் சரி, 7 நாட்களில் உங்களுக்கு வந்து இந்த முதல் பட்டதாரி சான்றிதழை நீங்கள் வாங்கிக்கிடலாம். இந்த முதல் பட்டதாரி சான்று உங்களுக்கு வந்த உடனே அதை எம்ப்ளாய்மெண்ட்டோடு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா முன்னுரிமை வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் முன்னுரிமை, எம்ப்ளாய்மெண்ட் மூலம் தான் முன்னுரிமை கொடுக்குறதுக்காக ஒரு தகவல் வெளியாகி உள்ளது. ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிஞ்சு வச்சுருக்கிறவங்க லாங் டைமாக பதிஞ்சு வச்சுருப்பாங்க. 1993, 1999, 2003, 2007 இந்த மாதிரி பதிஞ்சு வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு சீனியாரிட்டி அடிப்படையில் முதல் பட்டதாரிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாகி உள்ளது. நிறைய நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.